அன்பானமானவர்களை அனைவருக்கும் வணக்கம் இன்று ஆய்வுக்கூட நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஒன்பதாம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் பயன்பாட்டு வேதியில் என்றதில் மின் வேதியில் என்ற ஒரு சிறிய தொகுப்பை பற்றி நம்ம இங்கே பார்க்க போகிறோம் நம் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய மொபைல் ஃபோன் உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும் அதில் ஒரு மின்னணு சாதனம் எலக்ட்ரானிக் டிவைஸ் அதே மாதிரி டார்ச் லைட் நம்ம வீட்டில் பயன்படுத்தணும் இல்லையா டார்ச் லைட் அது வந்து ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ்னு தெரியும் இது எப்படி வந்து ஒளிர்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பேட்ரியின் மூலமாக ரியாக்ட் ஆகுது அப்போது அந்த பேட்ரியினுடைய வேலை என்னென்னா அந்த பேட்ரியில் இருக்கக்கூடிய கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் ரியாக்ட் ஆகி மின்சாரத்தை வந்து கொடுக்குது அதனால் வந்து அது பயனுள்ள வகையில் உற்பத்தி செய்கிறது அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும் அப்போது வேதிப்பொருளுடைய நிகழும் வேதி வினையின் மூலமாக மின்னாற்றல் உருவாகிறது நம்மளால் சொல்லலாம் அப்போது வேதி வினைகள் மூலம் மின்சாரத்தை மின்னாற்றலாக உருவாக்க இயலும் மின்னாற்றல் மூலம் வேதியாற்றலாக உருவாக்க முடியும் என்று விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சாங்க அதனால் மின் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு துறையை நமக்கு வேண்டியதாக இருக்கிறது அப்படி சொல்லலாம் அப்போது வேதி மின்கலம்னா என்ன இப்போ நம்மை சுற்றி பல வேதி நடக்கிறது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு தீக்குச்சை எரிக்கிறோம் ஒரு பேப்பரை எரிக்கிறோம் நம்ம சுவாசிக்கிறோம் இது எல்லா வினைகளுமே வந்து பார்த்திங்கன்னா மின்சாரத்தை உற்பத்தி செய்யுமா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையவே கிடையாது ஒரு குறிப்பிட்ட சாதனத்தில் நடைபெறக்கூடிய ஆக்சிஜனேற்ற ஒடுக்க வினைகள் மட்டுமே மின்சாரத்தை உற்பத்தி செய்யக்கூடியதாக இருக்கிறது குறிப்பாக இவ்வேதி ஆற்றலை மின் ஆற்றலாகவோ அல்லது மின் ஆற்றலை வேதி ஆற்றலாகவோ மாற்றக்கூடிய சாதனங்களாக இருக்குது வேதி மின்கலன் என்று அழைக்கப்படுகிறது நம்ம பேட்ரின்னு நம்ம சொல்றோம் அந்த வேதி மின்கலினுடைய கூறுகள் என்ன நம்ம பார்க்கலாம் அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த வேதி மின்கலன்களில் ரெண்டு மின் முனைகள் இருக்கிறது ஒன்று வந்து ஆனோடுன்னு சொல்கிறோம் இன்னொன்று வந்து கேத்தோடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த ஆனோடும் கேத்தோடும் எதை எடுத்துக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா குறிப்பாக பெரும்பாலும் நம்ம என்ன எடுப்போம்னா மெட்டல்ஸ் எடுப்போம் உலோகங்களை தான் எடுப்போம் உலோகங்கள் ஏன் எடுக்கிறோன்னா அது வந்து மின்சாரத்தை நன்றாக கடத்தன்றதுக்காக எடுப்போம் சில நேரங்களில் தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் நம்ம கிராஃபைட்டையும் பயன்படுத்துவோம் அலோகமாக இருந்தாலும் கிராஃபைட்டை மின்சாரத்தை நன்கு கடத்தும் என்ற ஒரு காரணத்தினால கிராஃபைட்டை நம்ம எடுப்போம் ஒரு மின்கலமானது இரு கூட இது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு பாசிட்டிவ் டெர்மினல் இன்னொன்று நெகட்டிவ் டெர்மினல்னு சொல்லியிருக்கேன் இது கூடுதலாக என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மின் பகுளி மின் பகு திரவம் அப்படின்னு ஒன்று இருக்கும் அந்த மின் பகுளி திரவம் எதுலேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அந்த உப்பை எதில் கரைச்சா எந்த அமிலத்தில் கரைச்சா அது கரையுமோ அந்த அமிலத்தை கரைச்சி அது மின் பகுளி திரவமாக எடுக்கிறாங்க ஏன் எடுக்கிறாங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அயனிகள் மின்சாரத்தை கடத்த வல்லதாக இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அப்போது இங்கே என்ன மாதிரியான வினைகள் நடக்கிறது மின்கல வினைகள் என்ன நடக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா வேதி மின்கலங்களில் இரண்டு வேதி வினைகள் ஒன்றாக நடைபெற்றன இங்கே ரெண்டு ரியாக்ஷன் நடக்குது ரெண்டு சைமில்டேனியஸாக நடக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆக்சிஜனேற்றம் ஒடுக்க வினை இங்கே பாசிட்டிவ் டெர்மினலில் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்சிஜினேற்றம் நடக்கிறது அப்போது ஆக்சிஜனேற்றம்னா என்ன அந்த டெர்மினலில் இருக்கக்கூடியது எலக்ட்ரானை இழக்கிறது அப்போது அது எலக்ட்ரானை இகழ்ந்து தன் மேலே இருக்கக்கூடிய பாசிட்டிவ் சார்ஜ் ஆயிடும் அதே சமயத்தில் இது என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு உலோகம் எலக்ட்ரானை இழக்கும் போது அது உலோக அயனியாக மாறுகிறது அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு பேர் நம்ம ஆக்சிஜன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதே தெருவாயில் எதிர்மனையில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒடுக்கம் அடைகிறது அப்படி சொல்லலாம் எப்படி ஒடுக்கம் அடைகிறது ஒரு எலக்ட்ரானை வாங்கிக்கிட்டு அது ஒடுக்கமடையுதுன்னு சொல்கிறான் ஒரு உலோக அயனி எலக்ட்ரானை வாங்கிக்கிட்டு ஒடுக்கமடையுதுன்னு நம்ம சொல்லுவோம் அப்போது இரண்டு வினைகளும் ஒரே சமயத்தில் நடக்கிறதுனால வேதி ஆற்றலை மின் ஆற்றலாக மாற்றக்கூடியதாக இருக்கிறது மின் ஆற்றலை வேதி ஆற்றலாக மாற்றுவதற்கு வேதி மின்கலமானது ஆக்சினேற்ற ஒடுக்க வினையில் பங்கு பெறுகிறது நம்ம சொல்லலாம் இந்த வினையை சுருக்கமாக சொல்லணும்னா ரெடாக்ஸ் ரியாக்ஷன் சொல்லலாம் ஒரே ரியாக்ஷனில் ஆக்சிடேஷனும் நடக்கும் ரிடாக்ஷனும் நடக்கும் அதனால் இதை ரெடாக்ஸ் ரியாக்ஷன் நம்ம சொல்ல முடியும் இதை பொறுத்து இதே மாதிரியாக வைத்து நம்ம கலோனிக் மின்கலம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் இது ஒரு வேதி ஆற்றலை மின் ஆற்றலாக மாற்றுகிறது அப்படின்னு பார்க்குறோம் ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் ஆகி அதிலிருந்து மின்சாரத்தை கொடுக்கறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இதில் இரண்டு அரைமின்கள் இருக்குது ரெண்டு ஆஃப் செல்ஸ் இருக்குது ஒரு பக்கம் ஒரு ஆஃப் செல்ஸ் இருக்குது இன்னொரு பக்கம் இன்னொரு அரை செல்கள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஒரு அரை நேர்மின்கலத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா முழுமையான அதனுடைய மின்பகுலிலிருந்து அரை எதிர்மின்கலத்தின் எதிர்மனையானது கொண்டுள்ளது சொல்கிறாங்க ஒரு பக்கம் ஒரு எலக்ட்ரானை இழக்கிறது ஒரு அரை மின்கலத்தில் எலக்ட்ரானை இழந்து அது நேர்மின் வாயோடு இருக்கிற மாதிரி நேர்மீனாக இருக்குது அப்படி சொல்லலாம் இன்னொரு அரை மின்கலத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த எலக்ட்ரானை ஏற்று அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒடுக்கம் அடைகிறது சொல்கிறோம் அப்போது இரண்டு அரை மின்கலத்துலேயும் மின் பகுதிகள் தெரிவிட்டிய உப்பு கரைசல் உள்ள குழாய் மூலமாக இணைக்கிறது அதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்னா சால்ட் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லுவோம் அந்த சால்ட் பிரிட்ஜ்னால் ஒரு கான்டாக்ட் கொடுக்கும்போது இந்த கேல்வனிக் மின்கலத்தில் இரண்டு அரை மின்களும் தனித்தனியாக வைக்கப்பட்டு மின் இணைப்பு மூலம் இணைக்கப்பட்டுள்ளன அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் அப்போது கேல்வனிக் மின்கலத்தில் எவ்வாறு மின்சாரத்தை உற்பத்தி செய்கிறாங்க என்ன ரியாக்ஷன் இங்கே நடக்குது அப்படி பார்த்தோம்னா இங்கே நடக்கிறதும் ரெடாக்ஸ் ரியாக்ஷன் தான் நேர் நடைபெறக்கூடிய ஆக்சிஜனேற்றம் மூலம் எலக்ட்ரான் வெளியிடப்படுது ஒரு ஆஃப் இருந்து எலக்ட்ரான் வெளியே வருது இந்த பக்கம் இன்னொரு ஆஃப் செல்லில் என்ன தேவை அதுக்கு எலக்ட்ரான் தேவை இது ஆக்சிஜனேற்றம் அடைய அதே சமயத்தில் இது எலக்ட்ரானை வாங்கி ஒடுக்கம் அடையணும் அப்போது இந்த நேர்முனிலிருந்து எதிர்முனையை நோக்கி செல்லும் எலக்ட்ரான்கள் ஈர்க்கப்படுகின்றன அதனால் கரண்ட் கண்டக்ட் ஆகுது அப்போது ஆக்சிணேற்ற ஒடுக்க வினைகள் நிகழும் வரை எலக்ட்ரானின் ஓட்டம் மற்றும் மின்சாரம் ஆகியவை இருக்கும் நம்மளால் சொல்ல முடியும் அப்போது மின் பகுப்பு கலன் என்றால் என்ன அப்படின்னு சொல்லும்போது இது ஒரு வகை வேதி மின்கலம் ஆகும் அப்படின்னு சொல்கிறோம் வேதி மின்கலம் இது மின் ஆற்றலை வேதியதியாற்றலாக மாற்றுகிறது நாம் கரண்ட்டை கொடுக்குறோம் அந்த கரண்டின் மூலமாக அங்கே நடக்கக்கூடிய எலக்ட்ரோ கெமிக்கல் ரியாக்ஷனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதாவது மின் பகுப்பு களமானது மின்னாற்றை கொண்டு வேதிவினையை நிகழ்த்துகிறது சொல்கிறோம் உதாரணத்துக்கு நாம் எக்ஸ்டர்னலாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா கரண்ட்டை அப்ளை பண்ண போகிறோம் இங்கேயும் அதே மாதிரி நேர்மின்முனை இருக்குது எதிர்மின்முனை இருக்குது ஒரே மின் பகுதியுடன் தொடர்பு கொண்டுள்ள இதனால் இங்கே என்ன வித்தியாசம் நம்ம பார்த்தோம்னா அங்கே தனித்தனி ரெண்டு ஆஃப் செல்ஸ் வச்சுருந்தோம் ஒரு பக்கம் பாசிட்டிவ் டெர்மினலுக்குன்னு ஒரு ஆஃப் செல் வச்சுருந்தோம் இங்கே நெகட்டிவ்குன்னு ஒரு ஆஃப் செல் வச்சுருந்தோம் ஆனால் இங்கே மின்பகுப்பு களத்தில் எல்லாமே ஒரே செட்டப்பில் இருக்கும் அப்போது அரை மின்கல்கள் பிரிக்கப்பட்டிருக்கவில்லை கேல்வனிக் மின்கலனில் காணப்பட்டபடியே மின்பகுப்பு கலங்களும் ஆக்சினேற்றர் ஒடுக்கவனில் ஈடுபடுகின்றன நம்ம சொல்லலாம் எப்படி ரியாக்ஷன் ஒரே ரியாக்ஷன் தான் நேர்மின்வாய் எலக்ட்ரானை இழப்பதும் எதிர்மின்வாய் வந்து எலக்ட்ரானை ஏற்பதும் இங்கே ஆக்சினேற்றம் நடக்குது இங்கே ஒடுக்க நிகழ்வு நடக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் படத்தில் பார்த்துருக்கீங்க உங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் டெர்மினல் இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நெகட்டிவ் டெர்மினல் இருக்குது அந்த தொட்டி வந்து பார்த்திங்கன்னா மின்பகுளி தொட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த மின் பகுதி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா பாசிட்டிவ் டெர்மினல் இருக்கும்போது எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ணுது அப்போது பாசிட்டிவ் டெர்மினல் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் ரிலீஸ் பண்ணுறதுனால அது ஆக்சினேட் அடைகிறது அப்படின்னு சொல்லலாம் ஆக்சிடேஷன் அடைகிறதுன்னு சொல்லலாம் இந்த பக்கம் இருக்கிறது எலக்ட்ரானை வாங்கிக்கிட்டு ஒடுக்கமடைகிறது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கேல்வனிக் மின்கலத்திலிருந்து நாம் மின்சாரத்தை பெறுகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க உதாரணமாக மின் பகுப்பு கலன்கள் மின்சாரத்தை பயன்படுத்துகிறது அவை எப்படி பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஒரு மின் பகுப்பு களத்தில் மின்சாரமானது மின் பகுலிக்குள்ளே அனுப்பப்படும் போது அயனிகளாக பெரியடைகிறது சொல்கிறாங்க அது எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா அதனுடைய அயானிக்கா மாறுது அது அயானியாக டிசோர் செட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க வினைக்கு உட்பட்டு அவற்றின் தனிமங்களை உருவாக்குகின்றன இந்த நிகழ்வானது மின்னார் பகுத்தல் அப்படின்னு சொல்லலாம் இல்லை மின்னார் பகுப்பு என்று அழைக்கப்படுகிறது நீர்த்த அல்லது உருகிய நிலையில் உள்ள மின்பகுதியின் வழியே இப்போ உதாரணமாக பார்த்திங்கன்னா அந்த காந்த அந்த கரைசலில் கரைந்திருக்கக்கூடிய அந்த கரைசலுக்குள்ள அந்த அயனி தன்னுடைய எலக்ட்ரானை வாங்கிக்கிட்டு தன்னுடைய தனிமமாக மாறுகிறது இந்த செயல்முறைக்கு பேர் தான் மின்னார் பகுப்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம் மின்வேதியினுடைய முக்கியத்துவம் மின்வேதியில் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா கரிம சேர்மங்களில் இரும்பு அல்லாத உலோகங்கள் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஆவடி அம்பத்தூர் அப்படின்னு போன்ற கம்பெனிகள்லாம் லூக்காஸ் டிவிஎஸ் லூக்காஸ் போன்ற கம்பெனிகள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி உலோகங்களை வந்து உற்பத்தி செய்கிறாங்க உதாரணமாக வந்து ஸ்போக்ஸு நிப்பல்ஸு ரிம்மு கார்டு அந்த மாதிரி பொருட்களை வந்து தயார்படுத்துவதற்கு இரும்பை தூய்மைப்படுத்துவதற்கு தொழில்நுட்ப முறையில் வந்து மின்வேதியில் வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு நம்மளால சொல்லலாம் ஒரு குறிப்பிட்ட வேதி வினையாது நிகழுமா நிகழாதா இந்த ரியாக்ஷன் ப்ரொசீட் ஆகுமா ப்ரொசீட் ஆகாதா அப்படின்றத சொல்ல முடியும் அப்படின்றத சொல்லலாம் ஒரு வினை எப்படி நடக்குது என்பதை கூட நம்மளால் என்ன பண்ண முடியுங்க சொல்லலாம் இப்போ உதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா வாகன ஓட்டிகள் வந்து மது அருந்திட்டு போனாங்கன்னா அந்த அவர் மது அருந்திருக்காரா இல்லையா குடிச்சிருக்காரா இல்லையான்றதை கூட ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க என்ன இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது எத்தனாலின் ஆக்சினேற்ற வினை அப்போ அவங்கள வந்து ஊத சொல்லும்போது அவங்க உடம்பில் இருக்கக்கூடிய ஆல்கஹால் மூச்சு மூச்சுக்காற்று வழியாக வெளியே வரும்போது அது ஆக்சினேற்றம் அடைந்து நிறமாற்றம் அடையும் அப்போ அந்த நிறமாற்றத்தை வச்சு என்ன பண்ணலான்னா அவர் மது அருந்திருக்காரு அப்படின்னு சொல்லி எளிமையாக கண்டுபடியும் அங்கேயே நடக்கிறது ஒரு வேதி வினை தான் அலுமினியம் மற்றும் டைட்டானியம் போன்ற உலோகங்களை அவற்றின் தாதுக்களிலிருந்து உற்பத்தி செய்ய மின்வேதியல் பயன்படுகிறது உதாரணமாக நம்ம அதனுடைய முக்கிய தாதுன்னு சொல்லக்கூடிய அதனுடைய ஓர்ஸை எடுத்துகிட்டு வந்து அதுக்கு தேவையான முறையில் அந்த அடர்ப்பித்து அதை கொண்டு வந்து விலையை சேர்க்கும்போது அதை மின்சாரத்தை பயன்படுத்தும் போது என்ன ஆகுனா அதனுடைய தனிமங்களாக அது பிரிதுன்னு நம்ம சொல்கிறோம் கரிய அமில மின்கலம் அப்படின்னு சொல்கிறோம் லெட் ஆசிட் அக்குமுலேட்டர் அப்படின்னு சொல்கிறோம் லித்தியம் அயனி மின்கலன்கள் மற்றும் எரிபொருள் மின்கலன்கள் ஆகியவை மின் வேதிக்கலன்களை அடிப்படையாக கொண்டவைன்னு சொல்கிறோம் எலக்ட்ரோ அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை வேதி ஆற்றலை மின் ஆற்றலாக மாற்றுவதற்கு எரிபொருள் மின்கலன்கள் பயன்படுத்தப்படுகின்றன அதுன்னு சொல்கிறாங்க உதாரணமாக நாம் பயன்படுத்தக்கூடிய விஷயத்தில் பார்த்திங்கன்னா இப்போது வெளியிலிருந்து கொடுக்கக்கூடிய அந்த மின்சாரம் குறிப்பிட்ட மின்சாரம் வந்து ஒரு வோல்ட்டு வோல்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா மின்சாரத்தை கொடுப்போம் அந்த மின்சாரம் என்ன பண்ணுன்னா ஆனோடு வழியாகவும் கேத்தோடு வழியாகவும் செல்லும்போது அந்த மின் பகு திரவத்தை என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா அயனைகளாக டிசோசியேட் ஆகி அந்த மின் பகுலுக்குள்ளே கொடுக்கும் அது அதனுடைய தனிமமாக மாறும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதுதான் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி மின் வேதியல் அப்படின்னு நம்ம பற்றி பார்த்துருக்கோம் அடுத்ததாக இதுலயே வந்து கூடுதலாக நம்ம பார்க்க வேண்டிய சாப்டர் அப்படின்னு பார்த்தோம்னா கதிரியக்க வேதியல் அப்படின்னு சொல்லக்கூடியது ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம் எப்போ ஒரு தனிமம் வந்து ரேடியோ ஆக்டிவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அதனுடைய அட்டாமிக் நம்பர் எண்பத்தி ரெண்டை விட அதிகமாக இருக்கும்போது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய கணம் தாங்காமல் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா உள்ளே உள்ளே சிதைவுக்கு உட்படும் அதனுடைய உட்டுக்குள்ளேயே சிதைவுக்கு உட்பட்டு அந்த கதிர்வீச்சை வச்ச நம்ம என்ன சொல்கிறோம் கதிரியக்கம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த கதிரியக்கத்தை பற்றி சொல்கிறவங்க ஹென்ரி பெக்கோரலும் மேரி கியூரி இவங்க குடும்பமே வந்து பார்த்திங்கன்னா அதற்காக ரொம்ப பாடுபட்டிருக்காங்க நம்மளால சொல்ல முடியும் இரண்டு நோபல் பரிசை வாங்கியிருக்காங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா லேபில் வந்து அதை பற்றி மிக சிறந்த ஆய்வுக்கட்டுகளை வந்து சமர்த்தி சமர்ப்பிச்சிருக்காங்கன்னு நம்மளால சொல்ல முடியும் அதை பொறுத்து தனிமங்கள் இயற்கையில் அவற்றின் ஐசோ ஐசோடோப்புனால் என்ன ஒரே வகையில் த எலமெண்ட்ஸ் ஹேவிங் சேம் அட்டாமிக் நம்பர் தட் டிஃபர்னேர் மாஸ் நம்பர்னு சொல்லுவாங்க அதாவது ஒத்த அணு எண்ணெயும் வேறுபட்ட நிறை எண்ணையும் உடையவை அப்படின்னு சொல்கிறோம் அப்போ ஒரே மாதிரியான அணு எண்ணெய்னா அப்போது அதில் இருக்கக்கூடிய புரோட்டான்கள் எண்ணிக்கையும் எலக்ட்ரான்கள் எண்ணிக்கையும் மாறுபடாது கண்டிப்பாக இப்போ என்ன சார் மாற்றம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா வேறுபட்ட நியூட்ரான்களை மட்டுமே அது கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறோம் அப்படி இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா ஐசோட்டோப்புகள் உதாரணமாக இப்போ நாம் குளோரின் எடுத்துக்கிறோம் ஒரு பக்கம் குளோரின் எடுத்துக்கிறோம் குளோரினுடைய அணு எண் வந்து பதினேழு இன்னொரு பக்கம் குளோரினுடைய அணு எண் பதினேழு அதனுடைய நிறையன் பார்த்தீங்கன்னா ஒன்னனுடைய நிறையன் வந்து முப்பத்தைந்து இன்னனுடைய நிறையன் வந்து முப்பத்தி ஏழு அப்படின்னு இருக்குது அப்போது மாதிரி ஐசோடோப்புகள் பார்க்கும்போது இந்த பதினேழு என்பது அணு எண்ணையும் முப்பத்தஞ்சு முப்பத்தேழு என்பது நிறைய எண்ணெய் குறிக்கிறது இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஐசோடோப்களை நம்ம பற்றி பார்க்குறோம் இவை நம்மை சுற்றி உள்ள நாம் காணக்கூடிய தனிமங்களாக இருப்பின் கதிரியக்க வடிவில தங்கள் ஆற்றலை இழப்பதன் மூலம் இவை சிதைவுக்கு உட்படுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க உதாரணமாக வந்து ஒரு போரானை எடுத்துக்கோங்க ஒரு போரான அணுவை எடுத்துக்கிட்டு ஒரு நியூட்ரானை வச்சு ஒரு ஸ்லோ நியூட்ரானை வச்சு பம்பாட் பண்ணிகிட்டே இருந்தோம் மோத விட்டுகிட்டே இருந்தோம்னா அந்த போரான் உடைஞ்சு ஒரு புதிய தனிமத்தை உருவாக்குது எக்ஸ்ன்றது ஒய்யா மாறக்கூடியதாக இருக்குது அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் ஒரு தனிமமானது எலக்ட்ரானை பகிர்ந்து கொள்வதன் மூலமாகவோ அல்லது இழப்பதன் மூலமாகவோ அல்லது பெறுவதன் மூலமாக நிலைப்புத்தன்மையை அடையும் எனில் அந்த எண்மை விதின்னு சொல்லக்கூடிய ஆக்டட் செட் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா மந்தவாயு கூட்டுக்கு போகக்கூடிய தேவையான எட்டு எலக்ட்ரான்களே இருந்தால் அதுக்கு நிலைப்புத்தன்மை அதிகம் அப்போது அந்த செட்டுக்கு போகிறதுக்கு தான் அது அதைப் போலவே தனிமங்களின் நிலையற்ற ஐசோட்டோப்புகள் அப்படின்னு சொல்லக்கூடிய கதிர்வீச்ச வடிவல் அப்போ என்ன பண்ணோம் தாங்கிட்ட எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த ஆற்றலை கதிர்வீச்சாக உமிழ்ந்துட்டு அது என்ன பண்ணணுன்னா ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு முயற்சி செய்து அது ஐசட்டோ போலாக மாற்றம் அடைகின்றன அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்போது கதிரியக்க கார்பனுடைய தேதியிடல் உதாரணமாக இப்போது அகழ்வாராய்ச்சியெலாம் போகிறது கீழடிலாம் பார்த்திங்கன்னா அகழ்வாராய்ச்சி பணிகள் நடந்துக்கிட்டே இருக்குது நம்ம வந்து தமிழர்கள் வந்து தொன்று தொட்டு தொன்மையானவர்கள்னு ஒரு விஷயங்களை வந்து கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்காங்க இத்தனை வருஷம் பழமையானதுன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதில் இருக்கக்கூடிய கார்பனுடைய வயதை ஒத்து அது எத்தனை வகையான பழமையானதாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்போது கதிரியக்க கார்பன் தேதியிடல் என்பது கார்பன் ஃபோர்டீன் ஐசோட்டோப்பை பயன்படுத்தி புதைப்படிவ மரங்கள் அல்லது விலங்குகளின் வயதை தீர்மானிக்க உதவக்கூடியதாக இருக்கிறது நாம் ஈஸியாக சொல்லிடலாம் ஒரு மரத்தை பார்த்தோடனே இது எப்படி எந்த வயசாக இருக்கக்கூடிய மரங்கள்னு சொல்லுவோம் அதில் இருக்கக்கூடிய அந்த ரிங்ஸை பார்த்து சொல்லுவோம் அது மாதிரி இந்த படிவங்களோ இல்லைன்னா பூமி கடிகளில் இருக்கக்கூடிய பொருள் எத்தனை ஆண்டுகள் பழமையானதுன்னு நம்மளால் அதனுடைய வயதை கணக்கிட்டு சொல்ல முடியும் இன்னொரு சிறப்பு இயல்புகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கதிரியக்கத்தில் நோயை கண்டறிதல் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ உதாரணமாக பார்த்திங்கன்னா எம்ஆர்ஐ ஸ்கேனிங் எல்லாம் ஸ்கேனிங்லாம் கொண்டு வராங்க நம்ம உள்ளுக்குள்ள உள்ளுறுப்புகளில் என்ன பிரச்சனை இருக்குதுன்னு நமக்கு தெரியாது அப்போது அப்படி இருக்கும்போது இந்த ஐசோடோப் கதிரியக்க ஐசோடோப்புகளை பயன்படுத்தி ஏதாவது கட்டிகள் ஏதாவது இரத்த காயங்கள் இது மாதிரி ஏதாவது கண்ணுக்கு தெரியாத இருந்தால் கூட நம்மளால் என்ன பண்ண முடியும்னா கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றது கூடுதலான ஒரு தகவல் கதிரியக்க சிகிச்சை அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பாக இங்கே நம்ம கிண்டியில் வந்து பார்த்திங்கன்னா கேன்சர் இன்ஸ்டியூட் அப்படின்னு ஒன்று இருக்குது இந்த கேன்சர் இன்ஸ்டியூட்டில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஹீமோ தெரப்பி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை கொண்டு வராங்க அதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா திசுக்களை வந்து வெட்டி எடுக்க வேண்டிய ஒரு சூழல்லாம் இருந்தது நான் இன்றைக்கி இருக்கிற சூழலில் நேனோ போர்ட்ஸ் அதை பயன்படுத்தியும் குறிப்பாக வந்து இந்த லேசர் அதை பயன்படுத்தி ரேடியோ ஆக்டிவிட்டி கொடுத்து அங்கே இருக்கக்கூடிய செல்களை அழித்து மறுபடியும் அவங்களுக்கு அந்த வாழ்க்கையை வந்து திரும்ப கொடுக்கக்கூடிய அளவுக்கு மருத்துவ துறையில் இந்த கதிரியக்க சிகிச்சைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அதில் சில உதாரணங்கள் நம்ம பார்க்கலாம் கதிரியக்க ஐசோட்டோப் அப்படின்னு சொல்லும்போது அயோடின் ஒன் தேர்ட்டி ஒனை பற்றி நம்ம சொல்லுவோம் உதாரணமாக நம்ம மூளைகளில் இருக்கக்கூடிய சிறு நரம்புகளில் ஏற்படக்கூடிய தந்துகளில் ஏற்படக்கூடிய கட்டி தைராய்டு சுரப்பினுடைய சீர்குலைவுன்னு சொல்லுவாங்க உதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய குரல் வலையில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்படக்கூடிய பாதிப்பு இதை அவ அடையாளம் காணுவதற்கு அயோடின் ஒன் தேர்ட்டி ஒன் வந்து பயன்படுதுன்னு சொல்கிறாங்க சோடியம் இருபத்தி நாலு இந்த சோடியம் இருபத்தி நாலு எங்கே பயன்படுதுன்னா ரத்த உறைவு அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது உதாரணமாக எங்கேயாவது சில இடங்களில் ரத்த கட்டுகள் நம்ம உடம்புக்குள்ளே இருந்துச்சுன்னா ப்ளாக் இருந்துச்சுன்னா ஒரு பக்கத்தில் இருந்து இன்னொரு பக்கம் ரத்தம் புகாப்பு இருந்துச்சுன்னா நம்ம ரத்தத்தில் சோடியம் இருபத்தி நாலு என்ற ஐஸோட்டை போச்சுன்னா அது எந்த இடத்துல போய் பிளாக் ஆகுது நம்மளால் ஈஸியாக என்ன பண்ண முடியும்னா கண்டறிய முடியும்னு நம்ம கண்டுபிடிக்கலாம் இரும்பு ஐம்பத்தொம்போது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய் குறிப்பாக பெண்கள் கருவுறுதல் சம்மந்தமாக நடக்கக்கூடிய விஷயங்களில் அவங்கள உடம்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான குறைபாடுகள் இருக்கும் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு ஹீமோக்ளோபின் டெஸ்ட் எடுப்பாங்க ஹெச்பி டெஸ்ட் எடுப்பாங்க அந்த ஹெச்பி டெஸ்ட்டில் இருக்கும்போது அவங்களுடைய ஹெச்பி லெவலை பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கூடுதலாக ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்ஸை வந்து டாக்டர்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது எதுன்னு பார்த்தோம்னா இந்த இரும்பு ஐம்பத்தி ஒன்பது எண்பது தான் கோபால்ட் அறுபது இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம உடம்பில் புற்றுநோய்களுக்கான செல்கள் இருக்கிறதா என்பதை கண்டறிவதற்காக பயனுள்ள வகையில் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஹைட்ரஜன் த்ரீ மனித உடலில் உள்ள நீரின் அளவை அறிய இப்போ உதாரணமாக ஒவ்வொருத்தருடைய உடலுடைய நிலையினுடைய தன்மை போல் போல போல் போல அவருடைய நீரினுடைய அளவு இருக்கணும்னு சொல்கிறாங்க அப்போது அவருடைய அவர் நீரினுடைய அளவு எவ்வளவு இருக்குது எவ்வளவு சதவீதம் இருக்குன்றதை இதன் மூலமாக நம்மளால் கண்டறிய முடியும் இந்த வகையில் ஐசோட்டோப்புகள் நமக்கு நிறைய பயனுள்ள வகையில் இருக்குதுன்னு சொல்லலாம் என்னென்ன நோயை குணப்படுத்தலாம் கதிரியக்க ஐசோட்டோப்பை பயன்படுத்தி என்னென்ன நோய்களை வந்து நம்ம குணப்படுத்த முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா தங்கம் ஒன் எயிட் அதாவது கோல்டு ஒன் நைன்டி எயிட் என்பது புற்றுநோயை வந்து குணப்படுத்தக்கூடிய ஐசோடோப்பாக நம்ம பார்க்கலாம் இன்னொன்று அயோடின் ஒன் தேர்ட்டி ஒன் சொல்லும்போது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஹைப்பர் தைராய்டிசம் மற்றும் புற்றுநோய் கேன்சர் ஹைப்பர் தைராய்டிசம்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா டி ஒன் டி த்ரீ டி ஃபோர் லிம்போசைட்ஸ் சொல்லக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய அதிகப்படியாக இருக்கக்கூடியது என்ன பண்ணும் அப்படின்னா கழுத்து களையாக மாறி அது புற்றுக்கட்டியாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போது அது என்ன பண்ணணுன்னா அயோடின் ஒன் தேர்ட்டி எனக்கு கொடுக்கும்போது அது சுற்றுமாக மாற்றுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் பாஸ்பரஸ் தேர்ட்டி டூ பாஸ்பரஸ் தேர்ட்டி டூ கோளாறு மற்றும் தோல் நோய் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ ரத்த கோளாறு மற்றும் தோல் நோயின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா தோலில் ஏற்படக்கூடிய டிஃபிஷியன்சி அதனுடைய பீக செலவு குறையும் போது தோலில் அந்த ரத்த சொல்கள் வந்து சுருகி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலான்னா பாஸ்பரஸ் முப்பத்து ரெண்டை வச்சு நம்ம கண்டுபிடிச்சி அதை குணப்படுத்த முடியும் கோபால்ட் அறுவதும் பார்த்திங்கன்னா புற்றுநோய்க்கான ஒரு வீரியமிக்கவதாக செயல்படக்கூடியதாக இருக்கிறது மாணவர்களே நாம் இந்த வகுப்பில் மின் என்றால் என்ன மின்கலன்கள் என்றால் என்ன அப்படின்றத பார்த்துருக்கோம் ஒரு மின்கணன்கள்னால் என்னென்ன மாதிரியான செட்டப்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் அதில் ஆனோடுகளை பற்றியும் கேத்தோடுகளை பற்றியும் மின்பகு திரவம் சொல்லக்கூடிய மின் பகுலியை பற்றியும் நாம் பார்த்துருக்கோம் அதில் வந்து ஆனோய்டு ரியாக்ஷன் சொல்லக்கூடிய ஆக்சிஜன் வினையும் கேத்தோடு ரியாக்ஷன் சொல்லக்கூடிய ஒடுக்கு வினைகளை பற்றியும் தெரிஞ்சிருக்கிறோம் கேலோனாக்ஸை பற்றி நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் மின் கலன் மின்பகுப்பு கலனை பற்றியும் நம்ம பார்த்துருக்குறோம் கூடுதலாக கதிரியக்க வேதியல் என்பதை பற்றியும் நம்ம தெரிஞ்சிருக்கிறோம் இந்த கதிரியக்க வேதியால் ஏற்படக்கூடிய மாற்றங்களை பற்றி இப்போ தெரிஞ்சு வச்சிருக்கோம் அதனால் ஏற்படக்கூடிய பயன்கள் வேதியியல் பயன்களை வந்து நம்ம பார்த்துருக்கோம் மருத்துவத்துறையில் அதனால் ஏற்படக்கூடிய மாற்றங்களையும் நம்ம தெரிஞ்சிருக்கிறோம் நன்றி இந்நிகழ்ச்சியை பற்றிய தங்களின் மேலான கருத்துக்களை கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ மின்னஞ்சல் மூலமாகவோ குறுஞ்செய்தி மூலமாகவோ தெரியப்படுத்தலாம் அனுப்ப வேண்டிய முகவரி சிறப்பு அலுவலர் கல்வி தொலைக்காட்சி எட்டாம் தளம் அண்ணா நூற்றாண்டு நூலகம் காந்தி மண்டப சாலை கோட்டூர்புரம் சென்னை ஆறு லட்சத்து எண்பத்தி ஐந்து தொலைபேசி எண் ஏழு எட்டு இரண்டு நான்கு பூஜ்ஜியம் ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம்